ஹாய் காய்ஸ், ஐம் ஜெகன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மகாபாரதம் 14th டே வாரோட 5th பார்ட்னு நினைக்கிறேன், கடைசி பார்ட்டை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு இந்த 14th டே வார் வந்துட்டு க்ளீனாக முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், நீங்கள் கேட்ட விஷயங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்ட விஷயம் மேகநாதனை பற்றியும், அப்புறம் அந்த ராவணன் ராமருக்கு நடுவில் இந்த வார் பற்றியும் சொல்லுங்கள், அது உண்மை கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக மேகநாதன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்திரஜித் பற்றி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராமாயணம் அவ்வளோ ஃபுல்லாக நான் படித்தது கிடையாதுங்க, கொஞ்சம் அறகுறையாக தான் தெரியும். மகாபாரதத்தில் எனக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது, எத்தனை புத்தகங்களை ரெஃபர் பண்ணியிருக்கேன், எல்லா விஷயமும் எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக எது உண்மை எது பொயின்னு சொல்கிறனோ அந்தளவுக்கு ராமாயணத்தில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் இத்தனை தடவை கேட்குறப்போ நான் வந்துட்டு அறகுறையாக படிச்சுட்டு வீடியோ போட விரும்பலை, ஃபுல்லாக படிக்கிறேன். இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக முடிஞ்சதும் கண்டிப்பாக இது எல்லாத்த பற்றியும் வீடியோ போடுறேன். எனக்கு முதலேருந்தே மகாபாரதம் மேலே ஒரு கிரேட் லவ், ராமாயணத்தை விட. ராமாயணம் வந்து கொஞ்சம் சிம்பிள் ஸ்டோரி, பட் மகாபாரதம் அப்படிங்கிறது கிராண்டியர், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், நிறையா வந்துட்டு பிரான்ச் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் கேட்டதுனால இதையும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். படிக்கிறப்ப தான் தெரியுது ராமாயணத்தில் நடக்கிற வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மகாபாரத வாருக்கு சலித்தது கிடையாது. அந்த வாரெலாம் பார்த்திங்கன்னா மகாபாரதம் அளவுக்கு அவ்வளோ வந்துட்டு அதிகமான வாரியர்ஸ் இல்லைனாலும் அந்த வார் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. அவங்க பேட்டில் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு, ரொம்ப நேரம் நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ படிச்சுட்டு ஃபுல்லாக போடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறகுறையாக வீடியோ போட விரும்பல. ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா மேகநாதன் கிட்டே பாசுபதாஸ்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அதுவே வந்து ஒரு டிபேட்டபிளான ஒரு டாபிக். மேகநாதன் கிட்டே பாசுபதாஸ்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமான டிபேட் தான் இருக்குது. தெளிவாக சொல்ல முடியல. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் டெக்னிக்கலாக அவன் வச்சுருந்தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு அதை பற்றி தெரில. ஸோ அதனால தான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எதுவும் அறகுறையாக படிச்சுட்டு நம்ம போட வேண்டாம். மகாபாரதத்தில் எனக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ, உண்மை ஸ்டோரிஸ் எது பொய் ஸ்டோரி எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ, ஒரு சினாரியோ கொடுத்தீங்கன்னா தெளிவாக அனலைஸ் பண்ணி சொல்லுவேன் மகாபாரதத்தில். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் ராமாயணத்தில் இல்லை. அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வருதோ அப்போ அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்க சயின்ஸை பற்றியும் நிறைய சயின்ஸில் மிஸ்ட்ரிஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் பழைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அதையெல்லாம் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருந்து அதுலேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பற்றி பேசுகிறப்போ. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச டாபிக். ஸோ அதை பற்றி நீங்கள் கேட்குறப்போ இன்னும் வந்து எனக்கு நிறைய விஷயம் வந்துட்டு தெரியும். அதை பற்றி கண்டிப்பாக அதை பற்றியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரியில் நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், நிறைய ஹிஸ்ட்ரியில் இருக்கிற மிஸ்கன்செப்ஷன்ஸ், நிறையா டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சரி போதும், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோ பயங்கரமாக இருக்கும், வாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ எங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீமனை அர்ஜுனன் வந்துட்டு கர்ணன் கிட்டேருந்து காப்பாற்றிடுவான். அப்புறம் கர்ணனையும் அஸ்வத்தாமனையும் விரட்டி அடிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீமன் சத்யகியோட சேரியட்டில் இருக்குவான். அதுக்கப்புறம் சத்யகி நிறைய பேர்த்த பீட் பண்ணிவிட்டு அர்ஜுனன் கிட்டே போயிடுறான். அதை பார்த்துனையும் கிருஷ்ணன் சொல்கிறாரு, இங்கே பாரு அர்ஜுனா, உன்னோட சிஷ்யம் வந்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கான், ரொம்ப தூரம் தாண்டி ஏகப்பட்ட வாரியர்ஸை பீட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாரு. அதே சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு பயம், அந்த இடத்துல யுதிஷ்டனை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். மறுபடியும் ஜெயத்ரதை நோக்கி சண்டைக்கு போகிறான். அதே சமயத்தில் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்குது, அதாவது சத்யகியை எதிர்த்து புரி ஸ்ரவாஸ் சண்டை போட போகிறான். ஏற்கனவே சொன்ன மாதிரி புரி ஸ்ரவாஸ் அப்படிங்கிறவன் சாதாரண வாரியர் கிடையாது, சோமடட்டாவோட பையன், பயங்கரமான வாரியர். புரி ஸ்ரவாஸும் பார்த்தீங்கன்னா அதிரதாவை சேர்ந்தவன் தான். அவனுக்கும் சத்யகிக்கும் அந்த இடத்துல ஒரு சண்டை ஆரம்பிக்குதுங்க. இந்த சண்டைக்கு பின்னாடி ஒரு பகையே இருக்குங்க, அதாவது சத்யகியோட கிராண்ட் ஃபாதரான சினி அப்படிங்கிறவருக்கும் புரி ஸ்ரவாஸோட கிராண்ட் ஃபாதருக்கும் ஒரு பகைங்க. அதாவது போரில் வந்துட்டு சினி வந்துட்டு புரி ஸ்ரவாஸோட கிராண்ட் ஃபாதரை வந்துட்டு எட்டி உதச்சி அசிங்கப்படுத்திடுவார். ஸோ அதுக்கு பழி வாங்குற பகை புரி ஸ்ரவாஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த கோபத்தில் சத்யகியை அந்த இடத்துல அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அந்த இடத்துல சத்யகி ரொம்ப டயர்டாக இருக்கிறதையும் பார்க்குறான். சத்யகியோட குதிரைகள் ரொம்ப சோர்வடைஞ்சு நகர முடியாத நிலமையில் இருக்குது. சத்யகி கிட்ட அவனோட சேரியட்டில் வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு தீர்ந்து போச்சு. ரொம்ப வந்து இக்கட்டான சூழ்நிலையில் தான் அந்த இடத்துல சத்யகி இருக்கான், ரொம்ப டயர்டாக இருக்கான். அதை பார்த்துட்டு புரி ஸ்ரவாஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், அதனால் அவன் சண்டை போட போகிறான். அப்படி போகிறப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லில் தான் சண்டை போடுறப்போ ரெண்டு பேருமே தங்களோட சேரியட் குதிரைகள் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுறாங்க. ஸோ இறங்கி வந்து மறுபடியும் கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கத்தி சண்டை போட்டு அதுலேயே ஒரு முடிவு கிடைக்கல, அதுவும் பயங்கரமாக சண்டை போய் ரெண்டு பேர்த்தோட ஷீல்டு கத்தி எல்லாமே நாசமாகி கையிலேயே ரெஸ்லிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மல்யுத்தத்தில் கடைசியில் சத்யகினால் தாக்கு பிடிக்க முடியல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயர்டாக இருக்கிறனால புரி ஸ்ரவாஸ் அப்பர் ஹேண்ட் வந்துடுது. புரி ஸ்ரவாஸ் வந்துட்டு ஓவர் பவர் பண்ணி அந்த இடத்துல அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணி புரி ஸ்ரவாஸ் வந்துட்டு சத்யகியோட முடியை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போகிறப்போ வந்துட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா அங்கே பாரு, சத்யகி ரொம்ப வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கான், அவனை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த இடத்துல புரி ஸ்ரவாஸை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாரு கிருஷ்ணர். ஆனால் அர்ஜுனன் வந்துட்டு அது வந்து அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நிராகரிக்கிறான். அவனுக்கு வந்து மனசே இல்லை அந்த இடத்துல புரி ஸ்ரவாஸை அட்டாக் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புரி ஸ்ரவாஸ் அந்த போர்க்களத்தில் கீழே கிடக்கிற ஒரு ஸ்வாட் எடுத்து
கரெக்டாக சத்யகியோட தலையை அறுக்கிறதுக்கு கை வாங்குறான். அந்த இடத்துல வேறு வழியே இல்லை. கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, சத்யகி சிறந்த வீரன், அவனோட வீரம் இவ்வளோ கேவலமாக போயிடக்கூடாது, இந்த இடத்துல உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் அவன் வந்திருக்கான், அவனை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறனால வேறு வழியே அர்ஜுனனுக்கும் தெரில, ஏன்னா காப்பாற்றியாகணும்ல, அதனால் வந்துட்டு சத்யகி காப்பாற்றுறதுக்காக ஒரு அம்பு எடுக்கிறான். மனசுலேயே வந்துட்டு புரீஸ்ரவாசை வந்துட்டு வேண்டிட்டு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அந்த ஏரோ எடுத்து கரெக்டாக அந்த ஹேண்டை வந்துட்டு கட் பண்ணிடுறான். அது ரொம்ப தூரத்தில் இருக்காங்க புரீஸ்ரவாஸ், கரெக்டாக அந்த ஹேண்டை மட்டும் கட் பண்ணிடுறான். கட் பண்ணதும் புரீஸ்ரவாஸ் வந்து அர்ஜுனனை பார்த்து திட்டுறான், அர்ஜுனா நீ ரொம்ப சிறந்த வீரன், தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவன், குரு லீனேஜில் இருக்கிறவன், நீ ஏன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச, இது அதர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சிட்ருக்க, இப்படி செய்யாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்துட்டு அவனை திட்டுறான். ஸோ அப்படி திட்டுறப்போ அர்ஜுனன் வந்துட்டு கோபமாக சொல்கிறான், அதாவது நீ வந்துட்டு இந்த தர்மம்லாம் பேசாத, சத்யகி வந்து டயர்டாக இருக்கிறத பார்த்து அவனோட வெப்பன்ஸ்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிருக்கிறத பார்த்து தான் நீ சண்டைக்கு போன, நீ அதர்மத்தை பற்றி பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓவ பற்றி உனக்கு தெரியும், அதாவது என்னோடய காண்டிவர் ஏஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லா வாரியஸும் நான் காப்பாற்றுவேன், அது என்னோட வந்து சபதம், அது மட்டும் இல்லாமல் சத்யகி என்னோடய ரைட் ஹேண்ட் மாதிரி என்னோடய சிஷியன், ஒரு சிஷியனை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, அதை தான் நான் இங்கே செஞ்சேன், நான் என்னோடய கடமையை தான் செஞ்சேன், உனக்கு ப்ரொடக்ஷன் இல்லாமல் நீ சண்டைப்படுறது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரீஸ்ரவாஸ் கிட்ட அர்ஜுனன் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அபிமன்யு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எத்தனை பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிங்க, சேரிட் இல்லாமல் வெப்பன் இல்லாமல் தன்னோட கவசத்தை கூட இழந்து நின்னா அப்பையும் நீங்கள் அவனை அட்டாக் பண்ணி கொண்டீங்க, அப்போ எங்கே போச்சு உன்னோட தர்மம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு புரீஸ்ரவாஸ் கிட்ட பதில் இல்லை, அவமானமாக தலை குனிஞ்சு நிற்கிறான். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனிமேல் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே உட்காந்து தியானம் பண்ணி அப்படியே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ஃபாஸ்டிங் டு டெத்துங்க. ஸோ அந்த இடத்துல சாகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உட்காந்து தியானத்துக்கு உட்காந்துறான். அப்போது கரெக்டாக வந்துட்டு கான்சியஸ் வந்துடுது அந்த இடத்துல, சத்தியை வந்துட்டு சுயநலவுக்கு வந்து ஒரு கத்தி எடுத்து அவனோட தலையை ஒரே வெட்டில் வெட்டிடுறான். அதை பார்த்ததும் கௌரவ வாரியர்ஸ் எல்லா வாரியர்ஸ் வந்துட்டு சத்யகியை ரொம்பவே வந்துட்டு திட்டுறாங்க, நீ வந்து அதர்மம் புரிஞ்சுட்ட, நீ சத்திரிய தர்மத்துக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சத்யகியும் வந்துட்டு கோபத்தில், நீங்களாம் இங்கே தான் இருந்தீங்க, அபிமன்யுவை இப்படி தானே கொண்டாங்க, அப்போ எங்கே போச்சுங்க தர்மம் அப்படின்னு சொல்லி அவனும் கத்துறான். ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தங்கள் மனசாலேயே வந்துட்டு புரீஸ்ரவாசை வந்துட்டு பாராட்டுறாங்க, அவனுக்கு வந்து மரியாதை செலுத்துகிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, தப்பு தான், அது அதர்மம் தான், ஆனால் சத்யகியை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை, அதை செஞ்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, மறுபடியும் ஜெயத்ரதனை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் கிருஷ்ணர் பார்க்குறாரு, சத்யகி வந்துட்டு தேரெல்லாம் நிற்கிறத பார்க்குறாரு. அப்போது கிருஷ்ணர் தன்னோட பஞ்சச்சனியை சங்கு எடுத்து ஊதுறாரு. சங்கு ஊதுறதுலேயே வந்துட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. ரிஷபா நோட்டில் வந்துட்டு அவர் ஊதுறாரு, அந்த ஸ்வரத்தில் ஊதுறாரு. அப்போ ஊதுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்துட்டு அர்த்தம் வந்துட்டு தருக்கா, அதாவது கிருஷ்ணரோட தேரோட்டின்னா தருக்கா வந்துட்டு அந்த இடத்துக்கு கிருஷ்ணரோட தேரையை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, கிருஷ்ணர் வந்துட்டு அந்த அன்னைக்கு கிருஷ்ணரோட தேரை எல்லாத்தையுமே வந்துட்டு பயங்கரமாக எக்யூப் பண்ணி வச்சு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது வேறு கதை, அது ஒரு வேறு விடையில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த சங்கோட சத்தம் கேட்டதும் தருக்கம் வந்துட்டு அந்த தேர் எடுத்துகிட்டு வந்துடுறான். தருக்கம் பயங்கரமான ஒரு சேரியட்டர், ஏன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரோட சேரியட்டர் அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதோட ஹார்சஸும் பார்த்தீங்கன்னா கந்தர்வ ஹார்சஸ், பயங்கரமான ஹார்சஸ். கிருஷ்ணரோட தேரில் கருடனோட கொடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரோட தேர் பக்காவாக இருக்குது அந்த இடத்துல, அதில் சத்யகி ஏறுறான். ஸோ அதுக்கப்புறம் சத்யகியை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது, சத்யகி சிறந்த வீரன். அதே சமயத்தில் பீமனும் வந்து பார்த்திங்கன்னா சேரியட்டில் ரெடி பண்ணி அவனும் வந்துட்டு வெளில கியூப்டாக வந்துடுறான். ஸோ அர்ஜுனனுக்கு ப்ரொடெக்டர்ஸாக இந்த ரெண்டு பேர், அதாவது பீமனும் சத்யகியும் போகிறாங்க. அதனங்க வீல் கார்ட்ஸ் ப்ரொடெக்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா, எந்த ஒரு சிறந்த வீரனாக இருக்கட்டும்ங்க, அதாவது அர்ஜுனன் மாதிரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க சண்டைக்கு போகிறப்போ அவங்க வீலை கார்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரொடெக்டர்ஸாக வந்துட்டு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் வந்துட்டு இப்போ இக்கட்டான சூழ்நிலை எங்கே மாட்டிக்கிட்டாலோ, அதாவது அர்ஜுனனை கொல்றதுக்காக எதிரி வந்தாலும் அந்த சமயத்தில் காப்பாற்றுறதுக்கும், அதே சமயத்தில் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது நடந்தால் கூட அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக இதே 14th day ப்ரொடெக்டர்ஸாக வந்துட்டு பாஞ்சாலா பிரின்சஸ் வந்துட்டு அர்ஜுன் கூட வருவாங்க. ஆனால் கிருத்தவருமா தடுத்து நிறுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வந்துட்டு ப்ரொடெக்டர் இல்லாமல் தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அர்ஜுனன் சண்டை போட்டிருப்பான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் பீமனும் சத்யகியும் ப்ரொடக்ஷனுக்கு வராங்க. அர்ஜுனன் பீமன் சத்யகி ப்ரொடக்ஷனோட 6 மகாரதீஸை எதிர்த்து சண்டை போடுறான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஜெயத்ரதனை காப்பாற்றுறதுக்காக துரியோதனன் வந்துட்டு கர்ணன் கிட்ட, இதுதான் டைம், நீ வந்துட்டு என்னோட பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி அர்ஜுனனை தடுத்து ஜெயத்ரதனை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு கர்ணன், இன்றைக்கி காலையிலேருந்து பீமன் கூட சண்டை போட்டேன், ஒரு தடவை கூட என்ன சேரியட்டில் நின்று சண்டை போட விடல, பயங்கரமாக நீ அட்டாக் பண்ணிட்டான், என்னோடய உடம்புல காயம்படாத இடமே இல்லை, என்னோடய லிம்ஸ் எல்லாம் பயங்கரமாக வழியில் இருக்குது, இருந்தாலும் என்னோடய முழு முயற்சியை போட்டு அந்த இடத்துல ஜெயத்ரதனை காப்பாற்ற பார்க்குறேன், அதுக்கு மேலே விக்ட்ரி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை விதியோட போக்கில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனும் சண்டைக்கு வராங்க. அந்த 6 மகாரதீஸுக்கு பின்னாடி நின்று ஜெயத்ரதனும் வந்துட்டு அர்ஜுனன் கூட சண்டை போடுறான். பட் நடுவில் அந்த 6 மகாரதீஸ் ப்ரொடக்ஷனாக நின்று, அதாவது ஜெயத்ரதனுக்கு ப்ரொடக்ஷனாக நின்று அர்ஜுன் கூட சண்டை போடுறாங்க. அந்த சண்டை பயங்கரமாக போகுதுங்க, அதாவது பயங்கரமாக போகுது, ஏன்னா 6 மகாரதீஸும் பயங்கரமாக அர்ஜுனன் அட்டாக் பண்ணுறாங்க, எல்லாருமே வில்லு வச்சு தான் சண்டை போடுறாங்க. இந்த டவுட் எல்லாருமே கேட்குறீங்க, எதை வச்சு சண்டை போடுவாங்கன்னு, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வில்லு வச்சு தான் அங்கே சண்டை போடுவாங்க. கர்ணனுக்கும் பீமனுக்கும் நடந்த சண்டை கூட என்னோடய லாஸ்ட் வீடியோ சொன்னது கூட வில்லு வச்சு தான் சண்டை போடுவாங்க.
ஸோ இந்த இடத்துல பயங்கரமாக சண்டை நடக்குது. எல்லாரும் வந்துட்டு அர்ஜுனனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த ஆறு மகாரதிஸ் யார் அப்படின்னா, துரியோதனன், சல்யன், ரிஷசேனா, கிருபாச்சாரியார், அப்புறம் அஸ்வத்தாமன், இவங்க எல்லாருமே வந்துட்டு கர்ணனோட லீடில் வந்துட்டு சண்டை போடுறாங்க. அப்போ தான் அர்ஜுனனை ஏன் பெஸ்ட்டு வாரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் புரிய வந்தது. எவ்வளோ பயங்கரமாக அட்டாக் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே தகர்த்துருந்தான் அர்ஜுனன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆறு மகாரதிசையும் வந்துட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான், பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். அந்த இடத்துல வந்துட்டு கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை மூழுது, பயங்கரமாக நடக்குது. அப்போது அர்ஜுனன் வந்துட்டு கர்ணனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. கர்ணனோட பவு வெட்டி எறிஞ்சிட்டு கர்ணனை கொல்றதுக்காக ஒரு பயங்கரமான ஒரு அஸ்திரத்தை வந்து ஏவுறான். அப்போது கரெக்டாக அந்த அஸ்திரம் ஏர்லேயே இருக்கிறப்போ கர்ணனை கொல்ல வரப்போ அஸ்வத்தாமன் வந்து அந்த இடத்துல கர்ணனை காப்பாற்றிடுறாங்க. இது ரெண்டாவது தடவை அஸ்வத்தாமன் வந்து கர்ணனை இன்னைக்கு காப்பாற்றுறதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வில்லு எடுத்து கர்ணன் வந்துட்டு மறுபடியும் அர்ஜுனன் அட்டாக் பண்ணுறான். அப்போ மறுபடியும் அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்ணனோட தேரோட குதிரைகளை எல்லாம் வந்துட்டு கொன்று கர்ணனை சேரிட்டு இல்லாமல் ஆக்கிடுறான். அப்போது மறுபடியும் கர்ணனை காப்பாற்றுறதுக்கு அஸ்வத்தாமன் வந்து காப்பாற்றுறான். அப்போது அஸ்வத்தாமனோட சேரியட்டில் ஏறி மறுபடியும் கர்ணன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதே சமயத்தில் பீமனும் சக்திக்கும் சேர்ந்து எல்லா மகாராஜையும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இது மூணாவது தடவை வந்துட்டு அஸ்வத்தாமன் கர்ணனை காப்பாற்றுறதுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆறு மகாரதிசுமே வந்துட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணி பீட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு அவங்கள தாண்டி ஜெயத்ரதன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன். அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெயத்ரதனுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அப்போது ஜெயத்ரதனோட தேரோட்டையை அர்ஜுனன் கொள்கிறான். அதுக்கப்புறம் ஜெயத்ரதனோட கொடிமரத்தையும் சாய்க்கிறான். அப்போ வந்து கிருஷ்ணா சொல்கிறாரு, அர்ஜுனா டைம் வேஸ்ட் பண்ணாத, சூரியன் மறையிற நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப குறுகிய டைம் தான் இருக்குது, சீக்கிரம் ஜெயத்ரதனை கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, அதாவது அர்ஜுனா, ஜெயத்ரதன் உன்னால் செத்தானா உன்னோட தலை 100 துண்டுகளாக செதறிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஜெயத்ரதனோட தலை அவங்க அப்போட மடியில் விழுந்து கீழே விழுகிற மாதிரி செஞ்சிரு அப்படிங்கிறாரு. ஸோ ஜெயத்ரதனோட அப்பா இங்கே தான் இருக்காரு, அவரோட மடியில் விழுந்து விழுகிற மாதிரி நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அந்த இடத்துல அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், அர்ஜுனா உன்னால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, இது கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் நீ செய்வே, உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கார் அவங்க அப்பா, கரெக்டாக அந்த தலை அவரோட மடியில் போய் விழுந்து கீழே விழுணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் வந்துட்டு அர்ஜுனனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஜெயத்ரதனை கொள்றதுக்காக ஒரு ஏரோ வச்சுருந்தான், அதை எடுத்து அந்த அஸ்திரத்தை எடுத்து அதில் சில டிவைன் மந்த்ரஸை சொல்லி அதுக்கப்புறம் ஜெயத்ரதனோட தலையை கொய்து எடுத்துடுறான். கொய்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தலை ஏர்லேயே இருக்கணும்ல, ஏர்லேயே போய் அவங்க அப்போட மடியில் விழுவும் கரெக்டாக. அதனால் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய செயின் ஆஃப் ஏரோஸ் யூஸ் பண்ணுறான், நிறைய ஏரோஸ் யூஸ் பண்ணி கீழே விழுவாமல் அப்படியே கொண்டு போய் அவங்க அப்போட மடியில் விழுந்து கீழே விழுவு வைக்கிறான். ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், அது வந்துட்டு யாருனாலும் செய்ய முடியாது. அந்த இடத்துல அதை அழகாக வந்து அர்ஜுனன் செஞ்சு முடிக்கிறான். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இரு இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்துட்டு சூரியனை வந்து மறைய வச்சு அதுக்கப்புறம் தானே அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொள்வான் அப்படின் கதை வரும், ஏன் அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கரெக்டு தாங்க நீங்கள் கேட்குறது, ஆனால் பிஓஆர் ஐவர்ஷனில் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை ஏன் இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லி பிஓஆர் ஐவர்ஷன் ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் பிஓஆர் ஐவர்ஷனோட எடிட்டர் சொல்லியிருக்காருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லா மகாபாரத ஏடுகளையும் ரெஃபர் பண்ணி தான் இந்த பிஓஆர்ஐ வெர்ஷனை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குறப்போ தெலுங்கில் சில மேனுஸ்கிரிப்ட்ஸில் இந்த கிருஷ்ணர் வந்துட்டு சூரியனை மறைச்ச விஷயம் இருக்குது, மலையாளத்தில் இல்லை. காஷ்மீரி ஏடுகள் எதுலேயுமே வந்துட்டு கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி மறைச்சதாக எதுவுமே எழுதலை. அதே சமயத்தில் பெங்காலி தேவாங்கிரி வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதை எல்லாத்துலேயுமே வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ, பெங்காலி தேவாங்கிரி வெர்ஷன்ஸ்லாம், அதாவது நார்தன் ரிஷன்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ்லாம் கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு யோகா உருவாக்கி அந்த இடத்துல வந்துட்டு சூரியனை மறைச்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோகானா மேஜிக்கல் பவர்ஸ். அதுவே தெலுங்கில் வந்துட்டு சில ஏடுகளில் வந்துட்டு உபயாவை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு இருட்டாக்குனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெலுங்குலேயே சில வெர்ஷன்ஸில் சூரியன் வந்துட்டு சுதர்சன சக்கரத்தினால வந்துட்டு கிருஷ்ணர் மறைச்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மலையாளத்துலேயும் நிறைய ஏடுகள்லையும் காஷ்மீரி ஏடுகளையும் இந்த மாதிரி மறைச்சதாக எந்த ஒரு சென்டென்ஸும் கிடையாது. ஸோ இருக்கிற ஏடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன்லையுமே வந்துட்டு ஒரே மாதிரி கொடுக்கல, எல்லாத்துலேயுமே வந்துட்டு வேறு வேறு காரணங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது உபயாங்கிறாங்க, சில இதில் வந்துட்டு யோகாங்கிறாங்க, சில இதில் வந்துட்டு சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதுலேயுமே ஒரு யூனிஃபார்மிட்டி கிடையாது, பின்னால் ஆட் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம் வருது. அதாவது அர்ஜுனன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டது, பின்னாடி சண்டை போட்டது, எல்லாமே வந்துட்டு எல்லா ஏடுகளையும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் கிருஷ்ணர் சூரியனை மறைச்ச அந்த சென்டென்ஸ் மட்டும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ யூனிஃபார்மிட்டி அதில் மட்டும் கிடையாது அப்படிங்கிறப்போ பின்னாடி ஆட் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பிஓஆர்ஐ வெர்ஷன். நான் எப்பவுமே பிஓஆர்ஐ வெர்ஷன் கூட தாங்க போகிறேன், எனக்கு லாஜிக்கலாக பார்க்குறப்போ அதுதான் வந்துட்டு கரெக்டுன்னு படுது. சரி, இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லோரும் சந்தோஷத்தில் கொண்டாடுறாங்க. அதே சமயத்தில் சூரியன் இன்னும் வந்துட்டு மறையில, அதனால் வந்துட்டு அட்டாக் பண்ண வராங்க அர்ஜுனனை வந்துட்டு. அப்போ யாருன்னா அஸ்வத்தாமனும் கிருபாச்சாரியரும் வந்துட்டு அர்ஜுனனை அட்டாக் பண்ண வராங்க. அப்போது ரெண்டு பேர்த்தையும் சரமாரியாக அர்ஜுனன் அட்டாக் பண்ணுறான். குறிப்பாக வந்துட்டு கிருபாச்சாரியர் அட்டாக் பண்ணி கிருபாச்சாரியர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. தன்னோட குருவை மயக்கம் போட்டு விழு வச்சனால வந்துட்டு ஃபீல் பண்ணி வருந்தி புலம்ப ஆரம்பிச்சிடறான் அர்ஜுனன். அப்போ வந்துட்டு அஸ்வத்தாமனும் அர்ஜுனனை வந்து தாக்கு பிடிக்க முடியாது, மூடிறான். அப்படி புலம்பிட்டு இருக்கிறப்போ கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து சண்டை போட வரான். அப்போது கர்ணனை தடுக்க சத்யகியும்
அப்புறம் பாஞ்சாலா பிரின்சஸும் வந்துட்டு தடுக்க போகிறாங்க. அப்போ வந்து அர்ஜுன் வந்துட்டு ஜனாத்தனா சத்தியினால் புரீஸ்வரவாசியை வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியல. இந்த சமயத்தில் வந்துட்டு கர்ணன் கூட தாக்கு பிடிக்க முடியாது, கர்ணன் அவனை கொன்றுவான். ஸோ நான் போய் கர்ணன் கூட சண்டை போகிறேன், ரதத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து கிருஷ்ணன் சொல்கிறாரு, சத்தியகி ஒராளே வந்துட்டு கர்ணனுக்கு மேட்ச் தான், கூட வந்துட்டு பாஞ்சாலா பிரின்ஸ் போகிறனால நீ கவலைப்படாத, சத்தியகி பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கர்ணன்கிட்ட உன்னை கொள்றதுக்கான வாசாவி சக்தி அஸ்திரம் வந்து இருக்குது, ஸோ அவங்ககிட்ட க்ளோஸர் ரேஞ்சில் சண்டை போடுறத தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சொன்ன மாதிரியே சத்தியகி பயங்கரமாக வந்துட்டு கர்ணனை அட்டாக் பண்ணுறான். சத்தியகியோட தேரோட்டியான தருக்காவும் அவனோட தேரும் குதிரைகளும் வந்துட்டு கர்ணனுக்கு மேட்சே கிடையாது. சத்தியகிக்கு அதெல்லாம் வந்து ஒரு அப்பர் ஹேண்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்துட்டு கர்ணனை அந்த இடத்துல பீட் பண்ணிடுறான், கர்ணனை வந்துட்டு தேர் இல்லாமல் ஆக்கிடுறான். அந்த இடத்துல கர்ணன் தேர் இல்லாமல் நிற்கிறப்போ கர்ணனை மறுபடியும் அஸ்வத்தாமன் வந்து காப்பாற்றுறான். இது 4வது தடவைங்க. ஸோ அஸ்வத்தாமன் அந்த இடத்துல காப்பாற்றுறப்போ அஸ்வத்தாமன் சல்லியன் நிறைய பேர் சேர்ந்து, அதாவது துச்சாதனா நிறைய பிரதர்ஸ் சேர்ந்து, அதாவது கௌரவ பிரதர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து அந்த இடத்துல சத்தியகியை அட்டாக் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் கர்ணன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான், குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ளே போயிடுச்சு. இப்படி வந்துட்டு துரியோதனுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த சத்தியப்படி யாரையுமே தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி துரியோதனோட சேரியட்டில் போய் ஃபீல் பண்ணுறான். அதே சமயத்தில் சத்யகி கர்ணனுக்கு என்ன பண்ணணும் அதே தான் இவங்க எல்லாத்துக்குமே, அஸ்வத்தாமன் சல்லியன் துச்சாதன அவங்க மற்ற கௌரவ பிரதர்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக பீட் பண்ணிடுறான். பீட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கர்ணனையும் பீட் பண்ணியும் மற்ற துச்சாதனா மற்ற கௌரவ பிரதர்ஸையும் பீட் பண்ணியும் அவங்க யாரையுமே இவங்க கொல்லலை சத்யகி. ஏன் அப்படின்னா கர்ணனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தான் சபதம் எடுத்திருந்தான். பீமை வந்துட்டு மற்ற கௌரவ பிரதர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கான். ஸோ அந்த இடத்துல சத்யகி யாரையுமே கொல்லாமல் ஸ்பேர் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு பீமை அர்ஜுன் கிட்டே போய் இந்த கர்ணன் என்ன வந்துட்டு ஐனஞ்ச் ஃபூல் கிளட்டன் அப்படின்னு சொல்லி கேவலமாக திட்டினா, நீ தான் வந்துட்டு கர்ணனை சபதம் எடுத்துருக்க கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீ தான் கொல்லணும் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி பீமை வந்துட்டு அர்ஜுன் கிட்டே கொல்ல சொல்கிறான். அப்போ வந்துட்டு கர்ணன் கரெக்டாக அர்ஜுன் பின்னாடி வரான். சண்டைக்கு கர்ணனை பார்த்து அர்ஜுன் வந்துட்டு கோபமாக சொல்கிறான், அதாவது பீமன் உன்னை பலமுறை தோக்கடிச்சும் ஒரு தடவை கூட கேவலமான வார்த்தைகளை உன்னை திட்டலை, சத்யகி உன்னை பீட் பண்ணி உன்னை கொள்றதுக்கான சான்ஸ் கிடச்சும் உன்னை கொல்லாமல் ஸ்பேர் பண்ணி விட்டான், ஏன்னா நான் கொல்லணும் அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் நீ பீமனை ஒரு தடவை வந்துட்டு சேரிட்டி இல்லாமல் ஆக்கிட்டு அவனை வந்துட்டு கேவலமாக திட்டியிருக்க, இது வந்துட்டு நல்ல வாயிருக்கான அழகு கிடையாது. இதெல்லாத்துக்கும் மேலே என் பையன் அபிமன்யுவை ஒரு மிருகத்தை கொள்ற மாதிரி கொண்டிருக்க, ஸோ நல்லா கேட்டுக்கோ, உன் கண்ணு முன்னாடியே விஷயம் செய்யணும்னு நான் கொல்லுவேன், உன்னால் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அந்த இடத்துல சொல்கிறான். அதோட அந்த நாள் முடியுதுங்க, சூரியனும் மறையுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேம்புக்கு போய் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு பார்க்குறாரு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுனன் என்னதான் கீதோபதேசம் கொடுத்தாலும் பீஷ்மன் துரோணாச்சாரியர் மேலே இருக்கிற பாசத்தினால அவ்வளோ ஃபியர்ஸாக சண்டை போடல, ஒரு டவுட்டோடையே கொஞ்சம் வந்துட்டு சாஃப்ட் ஹேண்ட்ஸோட சண்டை போட்டிருந்தான். ஆனால் இன்றைக்கி பயங்கரமாக சண்டை போட்டதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. வேறு அர்ஜுனன் இன்னைக்கு பார்த்தனால சந்தோஷப்படுறாரு. கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற அர்ஜுனனை பார்த்தனால ரொம்ப வந்துட்டு அவருக்கு நம்பிக்கை வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அவனை கூட்டிகிட்டு போய் போர்க்களத்தில் காமிச்சு, இங்கே பாரு இன்றைக்கி ஒத்த நாளில் நீ 7 அக்ஷௌஹினி சேனையை வந்துட்டு வதம் பண்ணி சர்வநாசம் பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. யோசிச்சு பார்த்துக்கோங்க, 11 அக்ஷௌஹினி சேனை தான் வந்துட்டு 14வது நாள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு துரியோதனை வச்சுருந்தான், ஆனால் இப்போ 7 அக்ஷௌஹினி சேனை காலி. இதெல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அர்ஜுனன், அதாவது கிருஷ்ணரோட ஹெல்ப்னால ரெண்டே பேர் 7 அக்ஷௌஹினி சேனை ஒரே நாளில் க்ளோஸ். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், அதாவது ஸ்டார்டிங் டேவே கௌரவ ஆர்மி 11 அக்ஷௌஹினி சேனையோட தான் இருந்தது, அது எப்படி 14வது நாளும் அதே 11 அக்ஷௌஹினி சேனை இருக்கும்? 13 நாள் வந்துட்டு கௌரவ ஆர்மி வந்துட்டு அவங்க மேலே ஒரு டிஸ்ட்ரக்ஷனே ஏற்படுத்தலையா, ஒரு அக்ஷௌஹினி சேனை கூடவோ அழிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது வந்துங்க, ஒவ்வொரு நாளும் நிறையா வந்துட்டு வாரியர்ஸ் இறப்பாங்க, ஆனால் ரீப்ளேஸ் பண்ணி அந்த 11 அக்ஷௌஹினி சேனையை கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி தான் பாண்டவாசும் அந்த 7 அக்ஷௌஹினி சேனையை தினமும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்கலை, ஸோ அதனால் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 14வது நாள் பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷன் நடந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு சேதத்தை வந்து அர்ஜுனன் அந்த இடத்துல உண்டாக்கிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வழக்கம் போல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, அதாவது இந்த 13 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா கௌரவ ஆர்மி ஒரு டிஃபென்ஸ்லிக்கே போனது கிடையாது, பயங்கரமாக அட்டாக் பண்ணி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் 14வது நாள் பின்தள்ளப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழில் ஒரு வாக்கியம் இருக்குங்க, அதாவது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டாங்க, தெரியாமல் ஒரு வாரியர் கொண்டுட்டாங்க, அதாவது அர்ஜுனனோட பையனை அபிமன்யுவை அந்த இடத்துல கொண்டுட்டாங்க. குமாரே அவசரப்பட்டியே.